நம்ம ஊர் நம்ம கேத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதோ தங்கதுக்கு ஒரு இடம் கொடுக்காட்டோம். இப்ப சொல்லிட்டு அநியாயமா பழி போடுறீங்க. எங்களை குத்தம் சொன்னாலும் பரவாயில்ல, நாங்க பொறுத்திருப்போம். என்று சொல்லி சிவபெருமான் அவரை சமாதானப்படுத்தி நான் இரு கண்களை மூடிக்கொண்ட நெற்றிக்கண்ணை திறந்த கையிலேயே முத்துக்கள் கிடைத்தது. முத்துக்களை கிடைத்த உடனே அம்மா முத்து மாறிய கூட்ட தாயே முத்து மாறி கோபக்காரி ஓரத்துக்காரனா நிறைய முடிய மாட்டேங்க. முத்துக்களை கையிலே கொடுத்து ஊரகத்தில் இருக்கக்கூடிய மக்களிடையே இந்த முத்துக்களை போடுங்கள், அப்புறம் சரியாகிவிடும். உங்களுக்கு அவர்கள் இருக்க இடம் கொடுப்பார்கள், உண்ட உணவு கொடுப்பார்கள், உடுத்த ஆடை கொடுப்பார்கள், அனைத்துமே செய்வார்கள். அப்படியே சுவாமி இந்த முத்துல பவர் இருக்கு. ஆமா, சக்தி நெற்றிக்கண்ணே உதிர்ந்த முத்துக்கள் அதிக பவர் இருக்குமா, அதிக சக்தி இருக்கு. கீழே போட்டாதீங்க, வாங்கி கொண்டு யோசனை செய்கிறார்கள். என்று சொல்லி நம்ம ஏமாற்றி விட்டார் பகவான். ஆமா, இப்பொழுது கையிலேயே முத்துக்களை கொடுத்திருக்கிறார். இந்த முத்துக்கள் நல்லவையா இல்லை பொக்கு முத்தா என்று தெரியவில்லையே. ஏ பகவானே, நீ கொடுத்த முத்துக்கள் நல்லவையா கெட்டவையா என்று நாங்கள் எப்படி அறிவது? இடம் தருவதுதான் இருக்கிறோம். நீர் கொடுத்த முத்துக்களும் ஆகையா பிள்ளைகள் இந்த முத்துக்களை என்று தூக்கி வீச ஆரம்பித்தார் முத்து மாதிரி. அதிகம் போடாதீங்க, போடாதீங்க, என்ன தாங்க அந்த தாயே போடாதீங்க. பகவான் படுத்த துன்பத்திலே கிடைத்த மேடியெல்லாம் ஊசி குத்த இடம் இல்லாமல், எள்ளு போன இடம் இல்லாமல், ஊசி குத்த இடம் இல்லாமல் அப்படியே கோர்த்து 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 நிக்குது. எப்படி இருக்கு வேதனை? எப்படி இருக்கிறது வேதனையே? ஒன்றா சிவபெருமான், ஐயோ நான் என்ன செய்வேன், இப்படி படுத்த படுக்கை இறங்கி விட்டேனே, பதவி எங்கே இருக்கிறாய் என்று காப்பாற்ற
தெரியவில்லையே. இது செய்வது என்று யோசனை செய்து பெண்களுக்கு ஒரு துன்பம் என்று வந்து விட்டார். புகுந்த இடத்தில் துன்பம் என்று பிறந்த இடத்தை நாடி போவது பழக்கம். அவளுக்கு பிறந்த இடம் ஸ்ரீ வைகுண்ட பெருமா நாராயணன். இருந்தாலும் இப்பொழுது எல்லா முறையும் நான் காப்பாற்றினேன். இந்த முறை காப்பாற்ற என்னால் முடியாதம்மா. எனக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாத ஒரே ஒரு வேலையா இருக்கு. இந்த நேரம் போய் யாரு முத்த போட்டாங்களோ அவங்க காலை போய் விழுந்து அவங்க காலை போய் விழுந்து என் மாப்பிள்ளை குணமாக்கு என் வீடுகார குணமாக்கு என் புத்தனை காப்பாத்துது போய் சாட்சாங்க. அதுதான் உன் கடவுளை காப்பாற்ற ஒரே வழி. வேறு வழி இல்லையா அண்ணா? இல்லவே இல்லை அம்மா. நீ அங்கே செல், காளியர்களை பார்த்து விட்டு வா என்று சொன்ன உடனே விரித்த வாயோடு வடித்த கண்டியோட காளியர்களை இருக்க அரண்மனை வருகிறான். எப்படி வருகிறார்? பார்வதி
உன் கணவனிடத்தில் நாங்கள் என்ன கேட்டோம்? அப்படி சொன்னவர் எங்களை தவறு என்று சேர்ந்து சொல்லி எங்களை கலக்கப்படுத்தி பேசினார். ஆமாம், அதைத்தான் எங்களால் தாங்க முடியவில்லை. உலகத்து ஜீவனுக்கெல்லாம் வழியிழக்கப்பட்ட பகவான் என்று சொன்ன உடனே மனம் இறங்கினார். எங்களுக்காகவே விரதத்தை தொடங்கி பக்குவமாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். இறுதியே நாங்கள் முத்துக்களை எடுக்கின்ற நேரத்திலே எங்களுக்கே உரித்தாக இருக்கக்கூடிய வேப்பவளையை குளிர்ந்த நீரிலே இட்டு அவர் சிரசிலே இருந்து ஊற்றுவாயானால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முத்தை எடுத்துக் கொள்வோம். அப்படி முடிவடைகின்ற நேரத்திலே படையல் போட வேண்டும், சர்க்கரை பொங்கல் வைக்க வேண்டும், செவ்வியல் நீர் கொடுக்க வேண்டும், எலுமிச்சங்கிலி மாலை போட வேண்டும், புள்ளிமாவு கொடுக்க வேண்டும், பானக்கரை கொடுக்க வேண்டும். அதெல்லாம் நாங்கள் பிரியப்பட்டு சாப்பிடக்கூடியது. முக்கியமா மஞ்சப்பாலும் வேணும், அத மஞ்சப்பாலும் வேணும் குறைக்க இத்தனையும் கொடுத்தால் நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு பகவானை பூரண குரமாக்கி விடுவோம் என்று சொன்ன உடனே ஆண்டில் இருந்து பார்வதி தேவி 21 நாள் விரதம் இருக்க தொடங்குகிறாள். இதே மஞ்சள் ஆடையை கட்டிக்கொண்டு செவ்வாழக்காரி சொல்ற பார்த்தீங்களா, செவ்வாழக்காரி சிவப்பு சேலை கட்டி காவி உடை உழித்தி அந்த பார்வதி தேவி அன்றில் இருந்து விரதத்தை தொடங்க ஆரம்பித்தாள். அவளே அப்படி வேண்டுகின்ற நேரத்திலே அந்த பார்வதி தேவி மனநிலையை கொடுத்த உடனே முத்துக்களை எல்லாம் ஒவ்வொன்றாக சிவபெருமான் மேலே இருந்து எடுக்க ஆரம்பிக்கின்றார். அந்த முத்துக்களை எடுக்கின்ற வேத கோலங்கள் இருப்பாங்க அழகான. அப்ப இப்பயுமே வந்து நம்ம நம்ம இடத்துல நாம முத்துக்கள் வந்து நிறைய இருக்கு. சிற்சிலுப்ப பொற்கொழியா பொற்கொழியான்னு சொல்லி மணல் வாரி இந்த என்ன சிகப்பாறு அந்த தேவி காலி அந்த மாரியம்மனாவோட போய் மஞ்சப்பால் வாங்கி அதை கொடுத்து வேப்பங்களை வச்சு அப்படியே வீசி மாரியம்மன் தாளாட்டு பாடுங்க. மாரியம்மன் தாளாட்டு பாடுகிற நேரத்தில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக முத்துக்களை எடுப்பாங்க. எப்படி எடுக்கிறாங்க ஒவ்வொன்றாக சொல்ல 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 உச்சி மாங்காள் இறங்கு, சந்திரமாரி இறங்கு, வழிவடை இறங்கு, கண்ணாத்தா இறங்கு, கருமாரி இறங்கு, மகமாரி இறங்கு, இசக்கியமா இறங்கு, ஒவ்வொன்றாக சொல்ல சொல்ல இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக முத்துக்கள் தேவி கையில் பரமேஸ்வரன் பழைய நிலையை அடைந்தார். போலவே வாசலிலே அந்த வேப்பமிலே தண்ணீரை இட்டு கொடுத்த நீரிலே நீராட்டினார். மறுபடியும் அவர் தொழில் அவர் பார்க்க போயிட்டார். இத வேடிக்கை பார்க்கிறார் யாரே பார்க்கடல் வாசல். சரி, ஆஹா, இது என்ன சிவபெருமானே இந்த ஆட்டம் காண்ற மக்கள் எல்லாம் இதை தாங்குவார்களா? தாங்கவே மாட்டார்கள். தெரியாமல் இந்த முத்துக்களின் சக்தியை கொஞ்சம் குறைக்க வேண்டுமே.
என்று மனதில் திட்டம் தீட்டி ஒரு விளையாட்டு அவர்தான் தீராத விளையாட்டு பிள்ளையே மாயக் கண்ணன் ஆயிட்டு என்ன செய்கிறார் என்று சொன்னார். முத்துக்களை வாங்கியவுடனே வறுமை கைலாசத்தை பார்க்கலாம் என்று சுற்றி வருகின்ற நேரத்திலே திடீரென்று புயலும் மழையும் உருவாக்க செய்தார். தூரத்திலே ஒரு குடிசை தெரிகிறது. இங்க எங்க வந்தீங்க பாட்டி? மழை வெளிய மழை பெய்யுது பாட்டி, புண்ண நனைஞ்சிட்டோம், அதனால கொஞ்ச நேரம் மழை விட்ட பிற போகலாம், எங்க கொஞ்சம் ஒதுக்கலாம்னு வந்திருக்கோம் பாட்டி, என்று சொல்லி அந்த நேரத்தில் அந்த பாப்பா கையில என்னமோ மடிச்சு வச்சிருக்காது, என்னது என்னது பகவான் கொடுத்த முத்த? ஆமா என்று சொன்ன உடனே பாட்டி முத்துக்கள் பத்திரம் உங்களோட குடுத்து நாங்க திருவெளி மாத்திட்டு வந்துடும் குடுத்துருக்கேன். முத்த பத்திரம் வச்சுக்கணும் பாட்டி, என்ன பண்ணுவோம் தெரியாது, ரொம்ப மோசமான கோபக்காரிக்க என்ன நம்பிட்டீங்க, என்ன வரு வருத்தாலும் அதுல சத்து அப்படியே இருக்கும்பா. என்ன செய்யணும் அதை செய்ய சொன்ன உடனே என்னமா பாட்டி முத்த வருத்துட்டு ஏதாவது கொஞ்சம் குறையா இருந்து சத்து நாங்க நேரம் வருவோம், பார்க்கலாம் பார்க்கலாம் போய் வாருங்கள் இருந்த முத்து நமது பூமியிலே விழுகிறார். அந்த முத்து மறுபடியும் இப்பொழுது நமக்கு பெரிய அம்மையாக வந்து கொண்டிருக்கிறது. வருத்த முத்துக்களெல்லாம் சராசரியாக அம்மையாக இருக்கிறது.
நம்ம ஊர் நமோகித்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.